from NCERT textbook from the topic ray optics and optical instrument la 9.5 sum pannala parunga. A small bulb is placed at the bottom of a tank containing water to a depth of 80 cm. What is the area of the surface of water through which light from the bulb can emerge out? Refractive index of water is 1.33 appdin solliranga. Consider the bulb to be a point source appdin solliranga. So ipo enna pannalana inge water surface irukra maari eduthukalam. Idhan water surface nu assume panikeenga. இந்த வாட்டர் சர்ஃபேஸில் வந்து இங்கே வந்து ஒரு பல்ப் வச்சுருக்காங்க. இங்கே இங்கே வந்து இது வாட்டர் பிலோ தி வாட்டர் சர்ஃபேஸ் பல்ப் வச்சுருக்காங்க. இந்த பிலோ தி வாட்டர் சர்ஃபேஸ் வந்து எச் டெப்த்தில் இருக்கிற மாதிரி அசியூம் பண்ணிக்கலாம். இந்த எச் டெப்த்து தான் 80 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பல்பில் இருந்து பல்ப் வந்து பாயிண்ட் சோர்ஸ், பல்பில் இருந்து எல்லா டைரக்ஷன்லையும் லைட் ட்ராவல் ஆகும். எல்லா டைரக்ஷன்லையும் லைட் ட்ராவல் ஆகும்போது இப்போ இந்த இப்படி லைட் ட்ராவல் ஆகும்போது இது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் 0 இப்போ வெளியே வருது. அப்படியே நம்ம இப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனோம்னா எலாங் தி வாட்டர் சர்ஃபேஸ் மூவ் பண்ணிட்டே போனால் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் கூட்டிகிட்டே போகும். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஈக்குவல் டு கிரிட்டிக்கல் ஆங்கிள் வரும் இல்லையா. இப்படி வந்துடுது. இந்த லைட் ரேக்கு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் 90 டிகிரி வரும். ஸோ இன்னொரு லைட் ரே இது இப்படி எடுக்கிறோம், கிரேட்டர் தேன் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், அதாவது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து கிரேட்டர் தேன் கிரிட்டிக்கல் ஆங்கிள் வந்துருச்சுன்னா இது டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ராக்ஷன் வந்துடும். அப்படின்னா நமக்கு இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் 0 இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட்டை வந்து ஓன் எடுத்துக்கிட்டோம்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஈக்குவல் கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஏன்னு எடுத்துருந்தோம்னா இந்த பிட்வீன் ஓ அண்ட் ஏ இன்சிடென்ட் ஆகிற லைட் ரே மட்டும் தான் வாட்டர்ல இருந்து ஏர் மீடியம்க்கு போயிருக்கும். அதாவது இந்த பிட்வீன் ஓ டு ஏ வந்து இந்த பல்ப்ல இருந்து வர லைட் மட்டும் தான் என்ன ஆயிருக்குன்னா உங்களுக்கு வாட்டர்ல இருந்து ஏர் போயிருக்கும். ஏன்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் லெஸ் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிள். இப்போ வந்து பியாண்ட் ஏ அதாவது ரைட் சைட் ஆஃப் தி ஏ எடுத்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிள், அதனால இந்த லைட் எல்லாம் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் ஆகிட்டு வாட்டர்குள்ளேயே போயிடும், ஏர் மீடியமுக்கு வராது. இந்த மாதிரி நம்ம 3D எடுத்தோம்னா வந்து அப்போ ஒரு இந்த வாட்டர் சர்ஃபேஸில் ஒரு சர்க்குலர் ரீஜன் எடுத்துக்கலாம். அந்த சர்க்குலர் ரீஜனுடைய ரேடியஸ் வந்து ஓஏ. இந்த ரேடியஸில் இருக்கிற சர்க்குலர் ரீஜனில் இருக்கிற லைட் மட்டும்தான் வெளியே வரும். ஏன்னா இந்த ரேடியஸ் ஓட்டையே இருக்கிற சர்க்குலர் ரீஜனுக்கு உள்ள இருக்கிற இன்சிடென்ட் லைட் எல்லாம் இன்சிடென்ட் ஆகிறதுக்கு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் லெஸ் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிள், அதனால லைட் வந்து வெளியே வந்துடும் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கணும். ஸோ அப்படின்னு அசியூம் பண்ணோம்னா இப்போ 3D பார்க்கணும். அப்போ இங்கே கிரிட்டிக்கல் ஆங்கிள் அப்படின்னா இந்த பக்கமாக ஒரு கிரிட்டிக்கல் ஆங்கிள் அசியூம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 3D வந்துச்சா இந்த சர்க்குலர் ரீஜன் இருக்குல்ல, இந்த சர்க்குலர் ரீஜனுக்குள்ளே இருக்கிற லைட் மட்டும் தான் வெளியே வரும். ஸோ அவங்க கேட்டது வந்து வாட் இஸ் தி ஏரியா ஆஃப் தி சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர் த்ரூ விச் லைட் ஃப்ரம் தி பல்ப் கம்ஸ் அவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நான் இப்போ ஷேட் பண்ணி காமிக்கிற ஏரியா வெளியே தான் என்ன ஆகும் உங்களுக்கு லைட் வந்து வெளியே வரும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்போ இந்த ஏரியா வந்து சர்க்கிள். அப்போ இந்த ஓ டு ஏன்றது வந்து ரேடியஸ் ஆர்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அப்போ ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் கூட பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு ஆர் கண்டுபிடிச்சு நம்ம சால்வ் பண்ணிடணும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா இங்கே இந்த ஆங்கிள் கிரிட்டிக்கல் ஆங்கிள் சி இருந்தால் இந்த ஆங்கிள் கிரிட்டிக்கல் ஆங்கிள் சி வந்திருக்கும். இப்போ இந்த பாயிண்ட் பின்னு வச்சுக்கலாம். அப்போ ஓ பிஏ இருக்கு இல்லையா, அதான் தனியாக வரையணும் பாருங்க. இந்த ஓ இந்த பாயிண்ட் ஓன்னு எடுத்துக்கலாம், இந்த பாயிண்ட் பின்னு எடுத்துங்க, இந்த பாயிண்ட் ஏன்னு எடுத்துங்க. இந்த ஓபிஏ இந்த ட்ரையாங்கிளுக்கு இந்த ஆங்கிள் வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிள்னு இங்கே போட்டுட்டோம். இந்த ஓபிஏன்றது ஹச்னு எடுத்துங்க, ஓஏன்றது ஆர்னு எடுத்துக்கப்பா. இப்போ வந்து நமக்கு ஜென்ரலாக இந்த கிரிட்டிக்கல் ஆங்கிளில் ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன தெரியும்னா மியூ ஈக்குவல் டு 1/sin C அப்படின்னு தெரியும். இதுலேருந்து sin C இஸ் ஈக்குவல் டு 1/μ அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, இப்படின்னு தெரியும் உங்களுக்கு. இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம இந்த மியூ வேல்யூ 1.33 கொடுத்துருக்காங்க. அப்போ மியூ வேல்யூ 1.33 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது மியூ வந்து இது 4/3, 1.33னா 4/3ன்னு எடுத்துங்க. அப்போ sin C இஸ் ஈக்குவல் என்ன வந்திருக்கு, 1/μ இருக்கு இல்லையா. அப்போ 1/4/3 போட்டால் இந்த 3 மேலே போயிருமோ, அப்போ sin C இஸ் ஈக்குவல் டு 3/4னு வந்துடுது. இப்போ நம்ம சும்மா ஒரு ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணலாம். ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணி இந்த ஆங்கிள் சின்னு போட்டால் sin θ உங்களுக்கு தெரியும். sin θ என்ன பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் பை ஐபோட்டினஸ். அப்போ ஆப்போசிட் வந்து 3 போட்டு ஐபோட்டினஸ் 4 போட்டால் அட்ஜசன் சைடு என்ன வரும்னு சொல்லுங்கள். அட்ஜசன் சைடு வந்து இந்த 4² - 3² ஐபோட்டினஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆப்போசிட் ஸ்கொயர் போட்டு ஸ்கொயர் ரூட் எடுக்கும். இது 16 - 9 போட்டால் 16 - 9 போட்டால் 7 வருது. அப்போ √7 அப்படின்னு கிடைக்குது. அப்போ அட்ஜசன் சைடு √7 கிடைச்சிருக்கு. இப்போ இதிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா tan C எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ tan C எடுக்கலாம் பாருங்கள். tan C ஈக்குவல் டு என்ன வருது, இந்த ட்ரையாங்கிளில் இருந்து tan C வந்து என்ன வரும்னு சொல்லுங்கள். tan C ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன் சைட். ஆப்போசைட் வந்து 3, அட்ஜசன் சைட் √7னால 3/√7 அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். இது 3/√7 போட்டுக்கலாம் சரிங்களா. இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த ட்ரையாங்கிள் இருக்குல்ல, இங்கே இருக்கிற ட்ரையாங்கிள், அதாவது இங்கே வாட்டர் சர்ஃபேஸில் பல்ப் வச்சுருந்தோம் இல்லையா, அது இந்த பாயிண்ட் பீல தான் பல்ப் வச்சோம். இந்த ட்ரையாங்கிள் இருந்து tan θ எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. tan θ எடுத்தீங்கன்னா
tan c equal to opposite by adjacent side. அப்ப opposite side வந்து tan c equal to opposite by adjacent side r by h னு வருது. அப்ப இந்த first equation second equation left hand side tan c னால right ரெண்டு equation equate பண்ணிக்கலாம். equate பண்ணீங்கனா r by h is equal to 3 by root 7 கிடைச்சிருக்கு. கரெக்ட்டுங்களா? இப்போ r is equal to என்ன வரும்? 3 by root 7 of h னு வந்துருது. h வந்து எவ்வளவு? 80 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. 80 சென்டிமீட்டர்னால மீட்டரா மாத்தறது டிவைட் பை 100 கொடுக்கலாம். சோ இத சால்வ் பண்ணனும் இப்போ நம்ம. இத சால்வ் பண்ணீங்கனா நமக்கு ரேடியஸ் கிடைக்கும். இந்த இந்த வேல்யூ வந்து நியர்லி இது இந்த 3 by root 7 ன்றது எவ்வளவு வரும்னு பாத்தீங்கனா உங்களுக்கு 1.133 னு கிடைச்சிருக்கும். 1.133 னு கிடைச்சிருக்கும். இந்த வேல்யூ 0.8 னு வந்திருக்கும். இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ரேடியஸ் வந்து எவ்வளவு வந்திருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா 0.907 மீட்டர்ல வந்திருக்கு. இப்போ நமக்கு ரேடியஸ் வந்திருக்கு. ஏரியா ஆஃப் தி லைட் த்ரூ விச் தி வாட்டர் சர்ஃபேஸ்ல போகுதுன்னு வேணும். அதுக்கு என்ன ஃபார்முலா? ஏரியா ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர். அப்ப ஏரியா ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் எடுத்துட்டீங்கன்னா பை வந்து நம்ம 22/7 இல்லைன்னா 3.141 ஏதாவது போட்டுங்க. ஆர் வந்து 0.907 வந்திருக்கு. ஹோல் ஸ்கொயர் போட்டுங்க. இது மொத்தமே சிம்பிளை பண்ணணும். சிம்பிளை பண்ணால் நமக்கு நியர்லி 2.585 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வந்திருக்கும். நம்ம இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ரவுண்ட் ஆஃப் பண்ணி சும்மா வந்து என்ன போட்டுக்கலாம்னா 2.6 போட்டுக்கலாம் மீட்டர் ஸ்கொயர். ஸோ இப்போ ஆன்சர் வந்து ஏரியா வந்து 2.6 மீட்டர் ஸ்கொயர். அப்படின்னா ஏரியா த்ரூ விச் லைட் வந்து இந்த இங்கே ஷேட் பண்ணி காட்டுற பாருங்க. இந்த ஏரியா இந்த ஏரியாவில் மட்டும் தான் லைட் வெளியே வரும். அது வந்து 2.6 மீட்டர் ஸ்கொயர் ஏரியாவில் லைட் வெளியே வருதுன்னு ஆன்சர் எடுத்துக்கலாம்ப்பா.